வெலிஸ்கா ஆக்ஸ் மர்டர் ஹவுஸ். 1912 June 10 மேரி பேக்கம் அப்படின்றவங்க அவங்களோட சராசரியாக செய்யக்கூடிய வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க. அப்போது அவங்களுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களான மூஸ் ஃபேமிலி அதிகாலை 7 மணிக்கெல்லாம் எழுந்து அவங்களோட வேலைகளை செய்ய தொடங்குவாங்க. ஆனால் அன்னைக்கு 10 மணி ஆகியும் வெளியே வராததுனால மூஸ் ஃபேமிலியோட வீட்டு கதவை மேரி பேக்கம் தட்டுறாங்க. ஆனால் உள்ளே இருந்து எந்தவித ரெஸ்பான்ஸும் இல்லை. அந்த வீட்டோட ஜன்னல்கள் கர்டைன் போட்டு மூடியிருக்கு. இதனால் மேரி பேக்கம்க்கு ஏதோ தப்பாக இருக்குன்னு தோணுது. இதனால் மேரி பேக்கம் மூஸ் ஃபேமிலியோட குடும்பத் தலைவரான ஜோஷியாவோட பிரதருக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்ட அவரும் அங்கே வந்துடுறாரு. அவரும் கதவை தட்டி பார்க்குறாரு. ஆனால் உள்ளே இருந்து எந்தவித ரெஸ்பான்ஸும் இல்லாமல் போகவே அந்த வீட்டோட டூப்ளிகேட் சாவியை பயன்படுத்தி திறக்கிறாங்க. அவரும் மேரியும் உள்ளே போகிறாங்க. அவங்களுக்கு அப்போ தெரியாது அவங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை அன்னைக்கு பார்ப்பாங்கன்னு. உள்ளே இருந்த 8 பேரும் தலை பிளந்து மற்றும் தலை தனியாக உடல் தனியாக அப்படின்னு அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாரும் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. இப்படி அமெரிக்காவில் இருக்கிற முக்கியமான அன்சால்வ்டு கேஸில் இதுவும் ஒன்று. இந்த நிகழ்வுகளை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் தி வெலிஸ்கா ஆக்ஸ் மர்டர். அப்படி இங்கே என்ன நடந்ததுன்னு வாங்க இந்த வீடியோவில் பார்ப்போம். June 12 June 9 மோர்ஸ் ஃபேமிலியோட குடும்பத் தலைவரான 43 வயதுடைய ஜோசியா, அவருடைய மனைவி 39 வயதுடைய சாரா, அவர்களுடைய 4 குழந்தைகளான 11 வயதுடைய ஹெர்மன், 10 வயதுடைய மேரி, 7 வயதுடைய ஆத்தர் மற்றும் 5 வயதுடைய பால். June 9 இவங்க எல்லாரும் வழக்கமாக போகிற சர்ச்சுக்கு போகிறாங்க. அன்னைக்கு குழந்தைகளுக்கான ஒரு ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் இவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அந்த ஃபங்க்ஷன் சரியாக 9:30 அளவில் முடியுது. அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கும் கிளம்புறாங்க. அப்படி கிளம்புறப்போ மோர்ஸ் ஃபேமிலியோட வீட்டில் தங்குறதுக்காக 2 குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறாங்க. அதில் ஒருத்தர் லீனா 12 வயது மற்றும் ஈனா 8 வயது. அன்னைக்கு லீனாவும் ஈனாவும் வராமலே இருந்திருக்கலாம். இப்படி மொத்தம் 8 பேர் அன்னைக்கு அங்கே தங்குறாங்க. 9:45 10 மணிக்குள்ளே அவங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்து சேர்ந்ததாக சொல்லப்படுது. எல்லாரும் தூங்க போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அப்போ தெரியாது இதுதான் அவங்களோட கடைசி இரவுன்னு. இவங்க எல்லாரும் சர்ச்சுக்கு போயிட்டு வந்த அந்த நேரத்தில் தான் அந்த கில்லர் இந்த வீட்டோட மேல் பகுதியில், அதாவது அட்டைக்கில் இருந்திருக்கான். எல்லாரும் தூங்கின அப்புறம் அந்த வீட்டில் இருந்த ஒரு கோடாரியை பயன்படுத்தி அந்த கில்லர் அவங்க எல்லாரையும் கொண்டு இருக்கான். மோர்ஸ் ஃபேமிலியோட குடும்பத் தலைவரான ஜோசியாவை கோடாரியின் கூர்மையான பகுதியை வச்சு தாக்கியிருக்கான் அந்த கில்லர். மீதி எல்லாரையும் கோடாரியின் பின்பகுதியை வச்சு தாக்கியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஜோசியாவை 35 முறைக்கும் மேலே கோடாரியை வச்சு தாக்குனதுனால சீலிங் வரைக்கும் ரத்தம் தெரிக்கப்பட்டிருந்தது. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, கில்லருடைய மெயின் டார்கெட் ஜோசியா தான். இறந்து போன எல்லா சடலமும் பெட்ஷீட்னால மூடப்பட்டிருக்கு. அந்த வீட்டில் இருந்த ஜன்னல்கள் கர்டைன் போட்டு மூடப்பட்டிருக்கு. கர்டைன் இல்லாத ஜன்னல்களை பெட்ஷீட்னால மூடியிருக்கான் அந்த கில்லர். கிரைம் சீனுக்கு அடுத்த நாள் வந்த டாக்டர்ஸ் அங்கே இருந்த ரத்தம் ட்ரை ஆகிற நிலையில் இருந்திருக்கு. இதை பார்த்த டாக்டர்ஸ் கொலை நள்ளிரவு 12 மணியிலிருந்து 3 மணிக்குள்ளே நடந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. அன்னைக்கு இரவு தங்குவதற்காக வந்த லீனாவுடைய கையில் டிஃபென்சிவ் ஊன்ஸ் இருந்திருக்கு, அதாவது தற்காப்பு காயங்கள் இருந்திருக்கு. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கொன்னுட்டு 12 வயதுடைய லீனாவை அடுத்து நம்மளை தான் கொல்ல போகிறாங்கன்னு தெரிஞ்சு அந்த கில்லர்கிட்ட போராடி இருந்திருக்காங்கன்னு தெரிய வருது. அன்னைக்கு நடந்த கொலைகள்லேயே லீனாவுடைய மரணம் தான் கொடூரமானது. இன்வெஸ்டிகேஷன் அப்போது ஒரு கிச்சன் கிடைக்குது. ஆனால் அது இந்த வீட்டை சேர்ந்தவங்களுக்கு இல்லைன்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் கிச்சனில் ஒரு பவுலில் இருந்த தண்ணியில் பிளட் மிக்ஸ் ஆகி இருக்கிறத பார்க்குறாங்க. இதிலிருந்து என்ன தெரிய வருதுன்னா, அந்த கில்லர் எல்லாரையும் கொன்னுட்டு தன் கையில் இருந்த ரத்தத்தை அந்த பவுலில் வாஷ் பண்ணியிருக்கான்னு தெரிய வருது. அந்த வீட்டோடைய மேற்பகுதியில், அதாவது அந்த வீட்டோடைய ஆர்டிக்கில் 2 சிகரெட் துண்டுகள் இருக்குது. ஆனால் இந்த வீட்டில் இருக்கிற யாருக்கும் புகைப்பிடிக்கிற பழக்கம் இல்லைன்னு தெரிய வருது. அங்கே வீட்டில் இருந்தவர்களை தவிர வேறு எந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் அங்கே இல்லை. இதிலிருந்து என்ன தெரிய வருதுன்னா, அந்த கில்லர் கையில் க்ளவுஸ் போட்டிருக்கணும். இப்போ இருக்கிற மாதிரி நவீன டிஎன்ஏ டெக்னாலஜிகள்லாம் அப்போது இருந்திருந்ததுன்னா அந்த சிகரெட் துண்டில் இருக்கிற சலைவா சாம்பிளை வச்சு கண்டுபிடிச்சிருக்கலாம். அப்போது இந்த டெக்னாலஜிகள்லாம் இல்லாமல் போகவே அந்த சிகரெட்டை பயன்படுத்திய நபர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாமல் போகுது. இது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டோட கிச்சனில் சமையல் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் அங்கே இருந்தவங்களால் அது ப்ரிப்பேர் பண்ணப்படலை.
இதிலிருந்து என்ன தெரிய வருதுன்னா, அந்த கில்லர் எல்லாரையும் கொன்னுட்டு தன்னுடைய கைகளை கழுவிட்டு சமைச்சு சாப்பிட்ருக்கான்னு தெரிய வருது. இதனால தான் அமெரிக்காவில் இருக்கிற கொடூரமான மற்றும் மர்மமான வழக்குகளில் இந்த வழக்கு கண்டிப்பாக இருக்கும். இப்போது இந்த கொலைகள்லாம் யாருனால் பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்ற சஸ்பெக்ட் லிஸ்ட்டை பார்ப்போம். ஓ வாங்க. சஸ்பெக்ட் நம்பர் 1, செனட்டர் ஜோசியா. செனட்டருடைய பிஸ்னஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். பிறகு ஜோசியாவே சொந்தமாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இதனால் செனட்டருடைய பிஸ்னஸ் வீழ்ச்சி அடையுது. இதன் காரணமாக தான் ஜோசியா மேலே செனட்டர் மிகுந்த கோபத்தில் இருந்தார்னு சொல்லப்படுது. அப்படி இதுதான் காரணம்னா ஜோசியாவை மட்டும்தானே கொண்டு இருக்கணும், எதுக்காக அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் கொண்டு இருக்கணும்? அதாவது 5 வயதுடைய குழந்தைகள் என்ன பண்ணாங்க? சஸ்பெக்ட் நம்பர் 2, வில்லியம். இவர் மேலே சந்தேகம் அதிகமாகவே இருந்தது. அப்படி இவர் மேலே சந்தேகம் எழுவதற்கான காரணம், இந்த கொலைகள் நடந்து சரியாக 2 வருடம் கழித்து இதே மாதிரி கோடாரியை பயன்படுத்தி மற்றும் அந்த வீட்டில் இருந்த ஜன்னல்கள் மற்றும் கண்ணாடிகள் எல்லாமே கர்டைன் மற்றும் துணிகள் பயன்படுத்தி மூடப்பட்டிருந்தது. இப்படி நடந்த எல்லா கொலைகளிலுமே வில்லியம் சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் இருந்திருக்கான். எதுக்குன்னா, இவருடைய மனைவி, குழந்தைகள் மற்றும் மனைவியுடைய அம்மா அப்பா அப்படின்னு எல்லாரையும் தன்கிட்ட இருந்த கோடாரியை பயன்படுத்தி கொன்னுருக்கான் வில்லியம். இதனால தான் இவர் தான் சஸ்பெக்டாக இருப்பாருன்னு பெரிதளவில் நம்பப்பட்டுச்சு. கொலை நடந்த அந்த நேரத்தில் இவர் இல்லினாய்ஸ் அப்படின்ற இடத்துல இவர் இருந்தார்னு கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. அதனால் இவரை இந்த கேஸ்லேருந்து விடுவிக்கிறாங்க. சஸ்பெக்ட் நம்பர் 3, ஹென்றி. இவர் மேலே எதுக்கு சந்தேகம் வருதுன்னா, இவர் ஒரு சீரியல் கில்லர், கோடாரியை பயன்படுத்தி பல கொலைகள் பண்ணியிருக்காரு. இவருக்கும் இந்த கேஸுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. இருக்கிற ஒரே ஒரு சம்மந்தம், கில்லர் கொல்றதுக்காக பயன்படுத்திய அந்த கோடாரி மட்டும்தான். சஸ்பெக்ட் நம்பர் 4, ஆண்ட்ரூ சாயர். இவர் கொலை நடந்த அந்த நேரத்தில் தாமஸ் அப்படின்ற ஒரு நபர்கிட்ட வேலை கேட்டு வந்திருக்காரு. தாமஸ்க்கு ஆட்கள் பற்றாக்குறை இருந்ததுனால அவரை வேலைக்கு எடுத்துக்கிறாரு. அப்போது அவர் கோட் போட்டிருந்தாரு, அவருடைய பேண்ட் ஈரமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. அந்த நாள் மாலை நேரத்தில் இந்த கொலை பற்றின செய்தியை தீவிரமாக படிச்சுட்டு இருந்தார்னு சொல்கிறாரு தாமஸ். இது மட்டும் இல்லாமல், தாமஸுடைய மகன்கிட்ட கொலை நடந்த அந்த வீட்டை கடக்கும் பொழுது அந்த கில்லர் எப்படி தப்பிச்சிருப்பான்னு நான் காட்டட்டா அப்படின்னு தாமஸுடைய மகன்கிட்ட கேட்டிருக்காரு. இதனால் சந்தேகத்தின் பெயரில் அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணாலுமே போதுமான ஆதாரம் இல்லாததுனால அவரை விடுவிச்சிட்றாங்க. சஸ்பெக்ட் நம்பர் 5, பேர் தெரியல, ஜேஜே பூரிஷ் அப்படின்ற சர்ச் ஃபாஸ்டர். 19 மார்ச் 1970, அதாவது 58 வருடம் கழித்து, சாகும் தருவாயில் இருக்கிற ஒருத்தர் பாவம் மன்னிப்பு கேட்டதாக பதிவு பண்ணியிருக்காரு. அதில் அவர், நான் பண்ணதிலேயே மிகப்பெரிய பாவம் வெலிஸ்காவில் இருந்த ஒரு வீட்டில் எல்லாரையும் கொண்டுட்டதாக அவர் சொன்னதாக சர்ச் ஃபாஸ்டர் போலீஸ்கிட்ட பதிவு பண்ணியிருக்காரு. பிறகு அவர் இறந்துட்டதுனால எந்தவித ஆக்ஷனும் எடுக்க முடியல மற்றும் அவர் யாருன்னு தெரியல. சஸ்பெக்ட் நம்பர் 6, கெல்லி. இருக்கிறதுலே சந்தேகம் அதிகமாக இருக்கிற ஒரு சஸ்பெக்ட். இந்த குடும்பத்தினர் June 9 போன சர்ச்சில் இவரும் இருந்திருக்காரு. இந்த கேஸில் அதிகப்படியாக சந்தேகம் இருக்கிறது இவர் மேலே தான். இவர் சிறு வயதிலிருந்து மனநிலை பாதிக்கப்பட்டு மென்டலி அன்ஸ்டேபிளாக இருந்திருக்காரு. இவர் பெண்கள் கிட்ட தவறாக நடந்திருக்காருன்னு இவர் மேலே பல கேஸ் இருக்குது. எதுக்கு இவர் மேலே இவ்வளோ சந்தேகம் அதிகமாச்சுன்னா, இந்த கொலை நடந்த சில மணி நேரத்திலேயே அந்த இடத்த விட்டு வேற ஊருக்கு போயிடுறாரு. அது மட்டும் இல்லாமல், இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு இவர் நிறைய லெட்டர்ஸ் போட்டு இந்த கேஸ் பற்றின தகவல்களை கேட்டுகிட்டே இருந்தார். இவர் கேட்டுகிட்டே இருந்ததுனால இன்வெஸ்டிகேட்டர்ஸ், எதுக்கு நீங்கள் இப்படி இந்த கேஸை பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க, இந்த கொலை பற்றின தகவல்கள் ஏதேனும் தெரியுமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. அதற்கு அவர், நான் இந்த கொலை நடக்கும்பொழுது அந்த வீட்டு பக்கமாக தான் போயிட்டு இருந்தேன், அப்போது அலறல் சத்தம் கேட்டதுன்னு சொல்கிறாரு. 1914 இவர் ஒரு பொண்ணுக்கிட்ட தவறாக நடந்துக்கிட்டாருன்னு இவரை கைது பண்ணுறாங்க. இப்போ தான் இந்த கேஸ் இவர் பக்கம் திரும்புது. இந்த கொலை நார்மலான ஒரு மனிதர்னால் பண்ணியிருக்க முடியாது, மென்டலி அஃபெக்ட் ஆனவங்களால மட்டும்தான் இப்படியெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு போலீஸ்க்கு சந்தேகம் எழுந்ததுனால இவரை கைது பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. பல மணி நேரம் இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் இவர் தான் பண்ணுன்னு ஒத்துக்கிறாரு. அப்படி இந்த கொலையை நான் தான் பண்ணுன்னு சொன்னதுக்கப்புறம், எதுக்கு இப்படி பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு, 11 மணி அளவில் அந்த வீட்டை கடக்கும் பொழுது எனக்கு ஒரு குரல் கேட்டுச்சு. அந்த குரல், இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் துன்புறுத்தி கொண்டுடுன்னு சொல்லிச்சு. அதனால தான் நான் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கோடாரியை பயன்படுத்தி கொண்டுட்டேன் அப்படின்னு பதிவு பண்ணுறாரு. எப்படி இந்த கொலையை நீங்கள் பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு, ஜோஷியாவுடைய வீட்டில் கெஸ்ட் ரூமில் லைட் எரிஞ்சிட்டு இருந்தது. அதாவது லீனாவும் ஈனாவும் தூங்குறதுக்காக ரெடியாகிட்டு இருந்த நேரம் அது. பிறகு ஒரு நிலைக்கு ஆளாக்கப்பட்டேன். வீட்டுக்குள்ளே போனேன். ஜோஷியாவுடைய பேக்யார்ட்லேருந்து ஒரு கோடாரியை எடுத்துகிட்டு கிச்சன் டோர் வழியாக உள்ளே போனேன். அங்கே
தூங்கிட்டு இருந்த எல்லாரையும் என்கிட்ட இருந்த கோடாரியை பயன்படுத்தி கொண்டுட்டேன் அப்படின்னு போலீஸ்கிட்ட பதிவு பண்ணுறாரு. இப்படி சொல்லி கொஞ்ச நேரத்துலேயே இந்த கொலையை நான் பண்ணலை அப்படின்னு போலீஸ்கிட்ட சொல்கிறாரு. இவர் தான் கில்லர்னா அப்போது ஆர்டிக்கில் இருந்த அந்த இரண்டு சிகரெட் துண்டுகள் யாருனால பயன்படுத்தப்பட்டிருக்கும்? இப்படி நிறைய சாலிட் எவிடன்ஸ் இல்லாததுனால இவரை விடுவிச்சிட்றாங்க. அந்த நேரத்தில் வேறு வேறு நகரங்களில் கொலை நடந்திருக்கு, ஆனால் கொல்லும் முறை மட்டும் மாறலை. அதாவது ஒரே கில்லர் எல்லா கொலைகளையும் பண்ணியிருக்கான், ஆனால் அந்த கொலையாளி யாருன்னு 108 வருடங்களாகியும் இன்னைய நாள் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இப்படி இவங்க எல்லாரையும் அந்த கில்லர் எதுக்காக கொலை பண்ணான், அந்த கில்லர் யார், தொழில் தகராறு தான் ஏற்பட்டுச்சுன்னா எதுக்காக அந்த சின்ன குழந்தைகளை கொல்லணும், எதுக்காக வீட்டுக்குள்ளே இருந்த எல்லா கண்ணாடி பொருட்களையும் மூடி வைக்கணும், கெல்லி தான் கில்லர்னா அப்போது ஆர்டிக்கில் இருந்த இரண்டு சிகரெட் துண்டுகள் யாரோடையது, இப்படி நிறைய கேள்விக்கு பதில் தெரியாமல் இருக்கிறதுனால தான் இந்த கொலை வழக்கு 108 வருடங்களாகியும் இன்றைய நாள் வரைக்கும் மர்மமாக தான் இருக்குது. இப்படி பல கொலைகள் நடந்த அந்த வீட்டை மக்கள் பார்வைக்காக இப்போ வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் இருக்கிற அமானுஷ்யமான இடங்களில் இது முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கு. கில்லர் கொல்றதுக்காக பயன்படுத்திய ஆயுதமான அந்த கோடாரி அந்த வீட்லேயே வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. இப்போ போனால் கூட அந்த கோடாரியை நீங்கள் பார்க்கலாம். இந்த கேஸில் யார் சஸ்பெக்டாக இருப்பாங்க மற்றும் எதுக்காக கொலை பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு தோன்ற கருத்தை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, அதில் வீடியோக்கான அப்டேட்ஸ் முன்னாடியே வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள், இல்லைனா ஜஸ்ட் லீவ் அ கமெண்ட்.